மட்டக்களப்பை விட்டு வெளிக்கிட்டுட்டோம். மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை போகிற ரோட் பிளாக்கை நீங்கள் பார்க்கலாம். மட்டக்களப்புக்கும் திருகோணமலைக்கும் விடப்பட்ட இடங்களையும் நீங்கள் அதில் வரக்கூடிய முக்கியமான இடங்களையும் இதில் பார்க்கலாம். நகரங்கள், மற்றது கோயில்கள், வேறு பாடசாலைகள், கல்லூரிகள், அந்த மாதிரியான இடங்களை பார்க்கலாம். இதில் வந்து இந்த முறை கிழக்கிலையும் கொஞ்சமாவது செய்யணுமன்றதுக்காக தான் இந்த முறை வந்து வெர்டிக்கல் ஓவையும் ரிங் ஓவையும் செய்தது. தங்கி ரெண்டு செய்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது ரெண்டு இடங்கள்லையுமே. இந்த முறை நீங்கள் இந்த ரோட் பிளாக்கை மட்டும் பார்க்கலாம். தொடர்ந்து காணொலியில் இணைந்திருங்கள், மிச்ச காட்சியில் பார்க்கலாம். நிறைய மீன் மகள்கள் இருக்கக்கூடிய ஒரு வலை போண்டு இப்போ வந்து மட்டக்களப்பு ரிங் ஓமலி ஹைவேயால் போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றின் முற்பக தோற்றம், ஸ்ரீ விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயம். மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கம் இப்ப செய்து கொண்டிருக்கிற இடம். வெளியில வந்து திருவள்ளுவர் சிலையும் இருக்குது அதோட சேர்ந்த மாதிரி. Thank you.
கால தூரத்துக்குள்ளேயே செங்கல் அடி வந்துட்டுடனே செங்கல் அடிக்கிறான் வந்து கட்டையாளர்கள் எல்லாம் பூட்டி இருக்குது. இந்த ரோட்டால் போய்க்கு இருக்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி பார்க்கணுன்றது தான் எந்த ஆசை. அதை பார்க்க ஆசையாக இருக்கும், நல்ல பெரிய யூனிவர்சிட்டி, அழகானது. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டின்ற வழித்தோட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இதில் படித்தாக்கள்கான பேர் இருப்பீங்கள் வெளிநாடுகளில், வெளி மாவட்டங்கள் எல்லாம். வந்தாறுமுலை விநாயகர் ஆலயம் கிழக்கு பல்கலைக்கழகம் இஞ்சாலியர் பிள்ளையார் கோயிலால் எல்லாத்தையும் பார்த்தனீங்க. இஞ்சால வந்து வந்தாறுமுலைன்ற குடியிருப்பு பகுதிகளையும் கொஞ்சம் தூரத்துக்கு நாங்க பார்க்கலாம். வாழைச்சேனைக்கு போற பக்கம் தவிர இஞ்சால மற்ற பக்கத்துக்கு வந்தீங்கன்னா பாசிக்குடா. இஞ்சால போற பக்கம்தான் பாசிக்குடா. பாசிக்குடாவில நல்ல டூரிசம் பிளேஸ்கள் இருக்குது. ஆனா அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா கிட்டமுறை காஞ்சி வறண்ட மாதிரி இருக்கும். அதை விட மட்டக்களப்பு வந்து கொள்ளை அழகு. இந்த இடத்த தங்கி நின்று பாக்குறதை விட நீங்க மட்டக்களப்புல தங்கி நின்று பார்க்கலாம். பாசிக்குடா கல்குடான்ற அந்த பகுதியில் தான் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து நிற்கல பீச்சில் குளிக்கிறது, திருப்பி அந்த இடத்துலையே இருக்கிற இடத்துல சாப்பிட்றது, நிறைய சீ ஃபுட் ஷாப்லாம் நீங்கள் மட்டக்களப்பு வந்தால் மட்டக்களப்பில் இருக்கிற அந்த இந்த ஹோட்டல்கள் எல்லாம் இப்போ போய்கொண்டிருக்கு. நிறைய ஹோட்டல்கள்
நாங்களும் இதில் அமித்தீசன்ற ஒரு ஹோட்டலில் தாங்கியிருந்தோம். இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் சீ ஃபுட் சாப்பிட்றது, கடலில் குளிக்கிறது, திருப்பி ஸ்விமிங் பூலில் குளிக்கிறது, அவ்வளோ தான் நீங்கள் செய்யக்கூடியது. மட்டக்களப்பில் நினைங்கன்னு சொல்லிச்சுன்னா வேறு வேறு இடங்களை பார்க்கலாம். பாசிக்குடாவால் வந்து திருப்பியும் நாங்கள் மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டோம். இது வந்து வாழைச்சேன பகுதி. வாழைச்சேனி இந்த துறைமுகம் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்னாங்க. நாங்கள் ஒரு முறை வேறு கேக்கில் இப்போ இப்படி ரங்கி ரங்கி காட்டினோம்னா அப்புறம் காட்சி வந்து இருட்டை போடும் ப்ளாக் முடி கேக்கில். அதால் நாங்கள் தொடர்ந்தும் இப்படி ரோட்டால் பயணிப்போம் விட முண்டை ரங்கி காட்டாமல். வாழைச்சேனி நகர பகுதி போய்கொண்டிருக்குது.
நினைக்கிறேன் ஒன்றுக்குள்ளாலே உண்டு. சுற்றுவட்ட சந்தியில வந்து இடது பக்கம் போனா 62.7 கிலோமீட்டர்ல வந்து பொலனர்வை இருக்குது. அதுக்கு எதிரான பக்கம் போனா சுற்றுவட்டத்துல சுத்தி கொண்டு நேர போனால் நாங்கள் போய் சேர வேண்டிய திருவோணமலை வரும். பனிச்சக்கேணி லெகூனுக்கு மேலால போற பாலம் தான் இந்த பாலம்.
போய்கொண்டிருக்கிற இந்த ஊருக்கு பேர் வந்து ஊரியன் கட்டுன்னு சொல்லி சொல்றது. இதுல வந்து சில இடங்கள்ல தென்னந்தோட்டங்கள் அப்படி இருக்குது, இன்னொரு பக்கம் அப்படியே காடு மாதிரியும் காட்சி அளிக்கிறது.